வணக்கம் நண்பர்களே, உங்கள் அன்பு நண்பர் ஆஜி கணேஷ் பேசுகிறேன். மருந்தில்லா மருத்துவத்தை வந்து நான் பார்த்துட்டுருக்கிறேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இல்லாத மருத்துவம் பார்த்துட்டுருக்கிறேன். கெமிக்கல் இல்லாத மருத்துவம் அப்படிங்கிற என்னென்னா உணவு மருத்துவம் கொடுக்குறது. அதுபோக என் மனைவி வந்து ஹோமியோபதி டாக்டரு, அதனால் அந்த மருத்துவம் வந்து கெமிக்கல் இல்லாத மருத்துவம், ஹோமியோபதி மருந்து கொடுக்குறது, பாத அழுத்த சிகிச்சை பண்ணுறது, சுஜோக்கு, அக்கு பஞ்சர், இப்படி இலை வைத்தியம், மண் தெரப்பி, ஃபுட் தெரப்பி, இப்படிலாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நான் பார்த்துட்டுருக்கிறேன். இந்த இதில் வந்து நான் வந்து இப்போ ஃபியூட் கலெக்ஷனை பற்றி தான் உங்கள்கிட்ட ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் க்ரிட்டிக்கலான இஷ்யூ, இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தெரியாது. இது இதுதான் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பாதிப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருந்துருக்காங்க. சரிங்களா, அதில் வந்து அக்யூட் ஆர்டிலெக்டாக்சிஸ் அப்படின்னு போட்டிருக்குல்ல, ஆர்டிலெக்டாக்சிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. திடீர் அப்படின்னு நுரையீரல் காற்றடை சுருக்கம், அதாவது இதுக்கு பேர், இதுக்கு மீனிங் என்னென்னா நுரையீரல் காற்றடை சுருக்கம் நடத்தும். இது வந்து அக்யூட்னா திடீர்னு ஏற்படக்கூடியது. திடீர்னு வந்து உங்களுக்கு நுரையீரல் காற்று சுருக்கம் ஏற்பட்ட மாதிரி இருக்கும், அதாவது ரொம்ப சுருங்கி போய் மூச்சு விட முடியாத மாதிரி தவிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுதான் வந்து திடீர்னு ஏற்படுகிற காற்று சுருக்கம். இதுவும் வந்து ப்ளூரலபிஷனுடைய ஒரு பகுதி. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ப்ளூரலபிஷனை பற்றி நிறையா பேசிட்டோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்ரே, ஜஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்ரே எடுக்க ஏன் ஜஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எடுத்தோன்னே எக்ஸ்ரே மட்டுமே அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்கேன் அப்படி சிடி ஸ்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசர் நம்ம பாடியை வந்து அடிக்கடி எடுத்தோம்னா தாங்காது, அதுவே வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அதனால் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருந்தால் மட்டும் தான் சிடி ஸ்கேன் எடுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு சிடி ஸ்கேனும் எடுக்கலாம். ஸோ எடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க. அந்த எக்ஸ்ரே எடுத்தாங்கனாலேயும் அவங்களுக்கு வந்து அதில் வந்து இந்த மாதிரி படிஞ்சிருக்கிறது தெரியும், இந்த மாதிரி படிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சிடி ஸ்கேன், இந்த சிடி ஸ்கேன் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து இது மாதிரி இருக்குதான்னு தெரியும், ஃப்ளூடு வந்து இருக்குதான்னு சொல்லி தெரியும். அது தனியாகவே படம் போட்டு எல்லாமே ரிப்போர்ட்டோடையே போகிறோம், எந்த ஏரியாவில் எப்படி வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து லங் அல்ட்ராசவுண்டு, லங் ஏரியாவில் அல்ட்ராசவுண்ட் எடுக்கலாம். நீங்கள் அப்டமன் அல்ட்ராசவுண்டும் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளூடு வந்துருக்கிறதுக்கு காரணம் வந்து அப்டமன்லேருந்து வந்திருக்குதா, அதாவது குடல்லேருந்து வந்துருக்குதா, கிட்னிலேருந்து வந்திருக்குதா அப்படிங்கும்போது இங்கே ஜஸ்ட்டில் ஃப்ளூடு இருக்கிறதுனால வந்து அங்கேயும் சில நேரத்தில் வந்து என்ன பண்ணோம்னா அந்த பாதிப்புகளை வந்து அது காமிக்கும், ஏதா இருக்கான்னு சொல்லி காமிக்கும். அந்த மாதிரி காமிக்கக்கூடியது எதுன்னா அந்த அல்ட்ராசவுண்டு, அல்ட்ராசவுண்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்டமன் கம்ப்ளீட் அப்டமன் அல்ட்ராசவுண்டு, ஜஸ்ட் சிடி ஸ்கேனாக, லங் அல்ட்ராசவுண்டு, ஜஸ்ட் எக்ஸ்ரே, இப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க, அதில் எந்த ரிசல்ட் வந்து சரியாக தெரியல அப்படின்னா அது ஜஸ்ட் சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. அதில் எதுவும் தெரியலனா லங் அல்ட்ராசவுண்ட் எடுப்பாங்க. மோஸ்ட்லி ஜஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஏதோ சளி இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு மட்டும்தான், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குதுப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ஃப்ளூடுக்கு உங்கள்கிட்ட சொல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தும் ஒரு ரெண்டு மூணு நாளாக சரியாகலை அப்படின்னா அடுத்து ஜஸ்ட் சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, அதாவது ஜஸ்ட் ஃபுல்லாகவே சிடி ஸ்கேன் சொல்லுவாங்க. அதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்படியே விட்ருவாங்க. இல்லை சம்டைம்ஸ் தேவைப்படுச்சோம்னா லங்கை மட்டும் அல்ட்ராசவுண்ட் எடுப்பாங்க. இதுலேயும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கம்ப்ளீட் அப்டமன் அல்ட்ராசவுண்டையும் சேர்த்து எடுப்பாங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனையும் சேர்த்து எடுப்பாங்க. தேவைப்பட்டால் மட்டும்தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது எக்ஸ்ரே மட்டும் தான், எக்ஸ்ரேலேயே அதுக்கான விளக்கம். இது வந்து டயக்னோஸ், அது இமேஜிங் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஜஸ்ட் எக்ஸ்ரே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக தெரியும், அந்த பேச்சஸ் வந்து ஒயிட்டாக தெரியும், அது ஏன் மந்தில் ஃப்ளூடு கலெக்ஷன் இருக்குதோ அந்த ஒயிட்டாக தெரியும். அந்த ஒயிட்டாக தெரியுறதுல வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் படிஞ்சிருக்கா, உள்ளே படிஞ்சிருக்கா, சைடில் இருக்குதா, இந்த சைடில் இருக்குதா, அந்த சைடில் இருக்குதா, எவ்வளோ ஃப்ளூட் இருக்குது, அதோடய நீர் மட்டும் மேலே இது மாதிரி இருக்குதா, தேங்கி மொத்தமாக கட்டியாக இருக்குதா, அதாவது இந்த மாதிரி தேங்கி கட்டியாக இருக்குதா, அதோடய லேயர் மட்டும் கொஞ்சம் கொண்டு நமக்கு இருக்குதா, அப்படின்லாம் பார்க்குறதுக்கு வந்து யூஸ் ஆகிறது தான் ஜஸ்ட் சிடி ஸ்கேன் அப்படிங்கிறது. ஓகே, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ளூடை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, எதனால் வருதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா தொராசென்டிசிஸ், அதாவது மார்பு கூட்டு நீர்ம வடித்தல்னு எடுத்தோம். தொராசென்டிசிஸ்னா மார்பு கூட்டிலேருந்து நீர்மத்தை வந்து வடிச்சு எடுப்பாங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒன்று மாத்திரை கொடுத்து, அலோபதியில் செய்யக்கூடியது மாத்திரை கொடுத்து, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச உணவு கொடுத்து சரி பண்ணுவாங்க. அது போக வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பின்னாடி, முதுகு தண்டுக்கு பின்னாடி இன்ஜெக்ட் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து உள்ளே இருக்கிற நீரத்தை வந்து எடுத்துருவாங்க. அந்த நீரை எடுத்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க, எடுத்தோன்னே எடுக்க மாட்டாங்க. போனவுடனே வந்து இந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு சொல்லி சிடி ஸ்கேன்லாம் பார்த்தாச்சு அப்படிங்கும்போது அவங்க தெரிஞ்சது அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த இதை வந்து ஃப்ளூடை எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. எத்தனை நாள் வந்து அது வந்து என்ன கிருமி என்ன இது அப்படின்னு டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. இது வந்து அலோபதி டாக்டர் வந்து டெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெயினுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. உடம்பு வந்து இந்த மாதிரி நுரையீரல் ப்ராப்ளம்ஸ் வருதுனாலே அனிமிக்க இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புக்கு வந்து தேவையான சத்து மாத்திரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மாத்திரை ஏதாவது கொடுத்தா கொடுப்பாங்க. இதனால் காய்ச்சல் வரும், அந்த காய்ச்சலுக்கான மாத்திரை கொடுப்பாங்க. இதனால் ஏற்படக்கூடிய இருமலுக்கான மாத்திரை கொடுப்பாங்க. இதனால் ஏதாவது சுவாச விட முடியல அப்படின்னா சுவாசக்கான மாத்திரை கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறது அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா காய்ச்சல் ஆர் அண்டு சத்து மாத்திரை, இது ரெண்டு தான் கொடுப்பாங்க. வைட்டமின் மாத்திரை, இது ரெண்டு மாத்திரை மட்டும் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து சரின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், டெஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான மெடிசனை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மெடிசன்ஸ்லேயும் வந்து ப்ரிப்பரேஷனில் கரெக்டாக வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே இருக்கிற நீரை வந்து எடுக்கிறதுக்கான
ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. பிளட்டை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. லங்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிராங்கிஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நீர்லேயே தெரிஞ்சிடும். ஏன்னா எதுக்காக டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, லங் கேன்சர்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து வரும் சரிங்களா. லங்ஸில் இருக்கக்கூடிய கேன்சர்ஸ் பாக்டீரியா பூஞ்சைகள் வந்து வந்து உருவாயிச்சினாலும் இது மாதிரி வந்து ஃப்யூர் லெவல் கலெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுமான்னு சொல்லியும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி ட்ரீட்மெண்ட் வைஸில் வந்து அவங்க டெஸ்ட் இங்கே போயிட்டுருக்கும். இது போக நம்மளுடைய மருந்தில்லா மருத்துவம், அதாவது மருந்தில்லா மருத்துவங்கிறது என்னென்னா கெமிக்கல் இல்லாத மருத்துவம்னு சொல்லலாம். ஏன்னா இதில் மருந்துங்கிறது உணவு மருந்தாக வந்துடும், சித்த மருத்துவம் மருந்தாக வந்துடும், ஹோமியோபதி எல்லாமே மருந்தாக தான் வரும். ஸோ அதெல்லாம் வந்து உணவு மருத்துவம் அப்படிங்கிற கான்செப்டில் வரும். அதாவது நம்ம செல்ஸ்லேயே போய் எது வேலை செய்யுதோ, செல்ஸையே வந்து பாதுகாத்து செல்ஸை அழிக்காமல் எது வேலை செய்யுதோ, கெட்ட செல்லு மட்டும் அழிச்சு நல்லதை வந்து பாதுகாக்குதோ, எது வேலை செய்யுதோ, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உணவு மருத்துவம் தான். கெமிக்கல் ரீதியாக போய் ரசாயனத்தை உள்ளே அனுப்பிச்சு இது சரியாகிறதுனால இன்னொரு பாதிப்பு வரும், அது பேர் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு வரக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மருந்து மருத்துவம். இப்போ நம்ம ஒரு மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே வந்து இப்போ பிரெயின் ஸ்ட்ரோக் மருந்து சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு நிமோனியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கையெழுத்து வாங்கிட்டு தான் அந்த மருந்து கொடுப்பாங்க. இப்படி சுகர் பேஷண்ட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மருந்து இருக்குது, அது மாதிரி இதுக்கு ஒரு மருந்து இருக்கும். அந்த மருந்து கொடுத்தாங்கன்னா இது பாதிப்பு வரும், அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஸ்டார் போட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அதுக்கான மருந்து எழுதி கையெழுத்து வாங்குவாங்க. ரொம்ப கையெழுத்து வாங்கக்கூடியதாக இல்லாமல் இருந்ததுன்னா அதை ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது இது மெடிசனுடைய டேப்லெட் பேக்கெட்லேயே கூட அந்த மாதிரி இருக்கும். அதுதான் கெமிக்கல் மருந்துங்கிறது. அப்படி கெமிக்கல் மருந்து இல்லாமல் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் இந்த மற்ற இயற்கை மருத்துவம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் மெடிசன் கூட வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கு பல பேர் வச்சுக்கிறாங்க, ஹோமியோபதி வச்சுருக்கிறாங்க, சித்தா வச்சுருக்கிறாங்க, ஆயுர்வேதா வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி இதில் வந்து எனக்கு தெரிஞ்சதை பற்றி சொல்கிறேன். இது வந்து அலோபதியில் பண்ணக்கூடிய அதனால் வளர்க்க கொடுத்துட்டேன் உங்களுக்கு. மார்பு கூட்டு நீர்மத் திண்மத்தை வந்து வடிக்கிறதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணி எடுப்பாங்க ஓகேவா. அதுபோக இயற்கை மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ஸாலஜி வித் ஃபுட் தெரப்பி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல ரெஃப்ளெக்ஸாலஜிஸ்ட் இருக்கணும், இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி இந்த இதை பற்றி தெரிஞ்சவராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தகுந்த உணவு தெரிஞ்சவராக இருக்கணும். அது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும் தான் ரெஃப்ளெக்ஸாலஜி வித் ஃபுட் தெரப்பி செய்வதனால வந்து இது சரி பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி ஹோமியோபதி மருந்து கொடுத்து ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து க்யூர் ஆகும். அது தெரிஞ்சவராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹோமியோபதி வித் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி முடிஞ்சது. ஹோமியோபதி மெடிசன் ஒன்லி, ஹோமியோபதி மெடிசன் மட்டுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா சாப்பிட்டு உங்கள் உடம்பு வந்து ரெடி பண்ண முடியும். ஹோமியோபதி மருந்து மருத்துவமனை அந்த மருந்து கொடுத்தே சரி பண்ணக்கூடிய பக்கா ஹோமியோபதி டாக்டர் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை சூப்பராக ஃப்ளூடை வெளியிடுறதுக்குலாம் அதில் மெடிசன் சூப்பர் சூப்பர் மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அதை கண்டிப்பாக சாப்பிட்டோம்னா காய்ச்சல் வந்து உடனே ஸ்டாப் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து இருமல் வரதை ஸ்டாப் பண்ணும், உடம்பு அசதியாக இருக்கிறத ஸ்டாப் பண்ணும், உள்ளுக்கு ஃப்ளூட் லெவல் வந்து கொஞ்சமாக வெளியெடுக்கும். இத்தனை விஷயத்தையுமே ஹோமியோபதி வந்து பண்ணும். ஏன்னா ரியலிஸ்டிக்காக நான் பார்க்குறதுனா என் மனைவி வந்து ஹோமியோபதி டாக்டர், அவங்க இந்த மாதிரி பேஷண்ட்டு கொடுக்கும்போது அவங்க தேடிட்டு வரதான் என்னால் பார்க்க முடியுது. பார்க்க முடியிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஹோமியோபதி டாக்டர்கிட்ட நீங்கள் போகணும். நிறைய ஹோமியோபதி டாக்டர் இருக்கிறாங்க, எல்லாருமே பெஸ்ட்டு தான். ஸோ எல்லா ஹோமியோபதி டாக்டருமே அந்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணி ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் நான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நேச்சுரோபதி, நேச்சுரோபதிங்கிறது வந்து இயற்கை வைத்தியம். அந்த இயற்கை வைத்தியத்தில் ஆயில், மண், இலை, உணவு, பாதல சிகிச்சை, அக்கு பஞ்சர், சுஜோக்கு அப்படி இப்படின்னு அப்படியே வரிசையாக இருக்குது சரிங்களா. அது எல்லாத்து கூடயுமே வந்து பார்த்திங்கன்னா உணவு உணவு சேரணும். இதுக்கப்புறம் இதில் டைட்டர் டானுடைய டான் தெரப்பி வந்து போடாமல் இருக்கிறேன், டான் அது இருக்கணும் சரிங்களா. அப்புறம் லீஃப் தெரப்பிங்கிறது இதில் போட்டுக்கணும்ல, இலை வைத்தியம். இந்த இலை வைத்தியம் மற்றும் உணவு லீஃப் தெரப்பிங்கிறத வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு செய்வோம். இந்த லீஃப் தெரப்பியை பற்றி இலை வைத்தியம் மற்றும் உணவு. அப்புறம் முட் தெரப்பி வித் ஃபுட் தெரப்பி வித் ரெஃப்ளெக்ஸாலஜி, அதாவது மண் தெரப்பி, உணவு தெரப்பி, பாதல சிகிச்சை, இது மூணையும் சேர்த்து செஞ்சாலுமே இந்த ஃப்யூர் லெவலை வந்து இது பண்ண முடியும். ஸோ எல்லாத்துலேயுமே உணவு உணவுன்னு வச்சுருப்பேன். நீங்கள் என் அலோபதி வைத்தியத்துக்கே போனாலும் உணவு இல்லாமல் ஃபுல் ரிகவர் ஆகாது. அப்படியே மெடிசன்ஸ் ஃபுல்லாகவே சாப்பிட்டு வந்தாலுமே அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அது ஆரோக்கியமான உணவு கொடுத்தாலும் அந்த மெடிசனோட எஃபெக்ட்லேருந்தால் வெளியே வர முடியும். அதனால் ஃபுட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிசீஸுக்கு வந்து ஃபுட்டுங்கிறது முக்கியம். லங்ஸ்னாலே ஃபுட்டு கண்ட்ரோல் வந்து பக்காவாக இருக்கணும், ஃபுட்டுடைய எனர்ஜெட்டிக் அதிகமாக இருக்கணும், நீங்கள் அந்த மாதிரி எனர்ஜெட்டிக் இருக்கிறதா சாப்பிடணும். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு வழி வருது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வர்றப்போ வந்து சீரகத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் நீங்கள் மதியான நேரத்தில். அப்புறம் வெங்காயத்தை வந்து வெள்ளைப்பூண்டு வெங்காயம் அப்படின்னு ஒரு நாலு வெங்காயம் ரெண்டு வெள்ளைப்பூண்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஏப்போ வருது ஒரு மாதிரி இது வருது அப்படின்னா அது சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதய சம்பந்தமான உணவு, இதயத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகளே எது இருக்குதோ அந்த உணவுகளை வந்து சாப்பிட்லாம். லங்ஸை வந்து பலப்படுத்தக்கூடிய லங்ஸுக்கு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உணவுகளாக நீங்கள் சாப்பிட்ணும். அப்படி ஒரு சாப்பிட எளிமையான உணவு எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வெள்ளரிக்காய். அந்த வெள்ளரிக்காய் வந்து அதிகமாக சாப்பிட்ணும். இது போக நேச்சர் கூட சேர்ந்ததாக வந்து நம்ம வந்து பயணம் பண்ணணும். இந்த மாதிரி வழி இருந்துச்சுன்னா அதிகமாக வந்து ஏசியில் படுக்கிறது மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு இயற்கை காற்றை சுவாசிக்கிற மாதிரி இருக்கணும், காத்தோட்டம் உள்ள இடத்துல தூங்கணும், சுவாச பயிற்சி பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கானதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். எங்ககிட்ட உண்மையிலேயே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மருந்துகளையும் உணவுகளையும் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். ஸோ அதனால் பேசிக்கான உணவு மட்டும் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும்.
இதை தாண்டி எங்ககிட்ட வந்தாலும் சரி, இல்லை வேறு யார்கிட்ட வந்து ஒரு தெளிவான டாக்டர்கிட்ட போனீங்கனாலுமே உங்களுக்கு இதுலேருந்து முழு தீர்வு கிடச்சி உங்கள் உடம்பு ஆரோக்கியமாகி பழைய மாதிரியே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக வாழ முடியும். சரிங்களா? அதனால் லார்ஜ் எக்னோக்கி ஃப்ளூட் கலெக்ஷன் இஸ் சேவ் லெஃப்ட் ப்ளூரல் கேவிட்டி, இதில் இருக்கக்கூடிய ப்ளூரல் கேவிட்டியை பார்த்து நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியான முறையில் சரியான நேரத்தில் ஒரு நல்ல மருத்துவர்கிட்டையோ, நல்ல உணவு மருத்துவர்கிட்டையோ, நல்ல இயற்கை மருத்துவர்கிட்டையோ, தெளிவான சொந்த பந்தங்கிட்டையும் நீங்கள் கூட இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வியாதியிலிருந்து முழு விடுதலை கிடைச்சிடும். சரிங்களா? அன்பான நண்பர்களே, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு கேட்டுட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.